கோவையில் முன் விரோதம் காரணமாக இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்காநல்லூர் ஆணையங்காடு பகுதியைச் சேர்ந்த வசந்தி என்ற பெண்ணுடன் கதிர்வேல் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக கள்ளத் தொடர்பில் இருந்ததாகவும் கடந்த 1 வருடமாக தொடர்பை துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாக்யராஜ் என்பவருடன் வசந்திக்கு கள்ளத் தொடர்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் கதிர்வேலுக்கும் பாக்யராஜுக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் மதுபோதையில் வசந்தி வீட்டிற்கு சென்ற கதிர்வேலுக்கும் பாக்யராஜுக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது கதிர்வேல் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பாக்யராஜின் கழுத்தில் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கதிர்வேல், வசந்தி ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விடியா ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.